ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரென்னா வீட்டு சமையல். ரென்னா வீட்டு சமையலில் இன்றைக்கி ரொம்ப சுவையான, உதிரி உதிரியான, குழந்தைங்க விரும்பி சாப்பிட்ற மாதிரி குயிக்காக செய்யக்கூடிய தக்காளி சாதம் தான் பார்க்க போகிறோம். தயிர் பச்சோடியோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். காலைல பரபரப்பான நேரத்தில் குயிக்காக ஒரு சாப்பாடு செய்யணும்னா கண்டிப்பாக இந்த தக்காளி சாதத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சுவையாக எளிமையான முறையில் எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்த்துடலாம். தக்காளி சாதம் பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகி வரட்டும். எண்ணெய் சூடாகி வந்துட்டு இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 3 சேர்த்துடலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. அதுக்கப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து, சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறமா நீலவாக்கில் நறுக்கின 4 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும், அப்போ தான் தக்காளி சாதம் ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த தக்காளி சாதம் நம்ம பிரியாணி டேஸ்ட்டில் செய்ய போகிறோம், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விட்டால் டக்குன்னு காலி ஆகிடும். வெங்காயம் வதங்கி வர நேரத்துக்குள்ள ஒரு தக்காளி பேஸ்ட் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். மசாலா அரைக்கிறதுக்கு கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கலாம். இது கூடவே 10 பல் பூண்டு, அதுக்கப்புறமா தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். நான் வந்து 5 பழுத்த தக்காளி எடுத்திருக்கேன். பழுத்த தக்காளியில் செஞ்சால் தான் தக்காளி சாதம் ரொம்ப சுவையாக இருக்கும். தக்காளி சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. அதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் சேர்த்து அரைச்ச தக்காளி இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துடலாம். தக்காளி இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டு வதக்கி விட்டுடலாம். தக்காளி நல்லா வதங்கி இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு, எண்ணெயும் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இப்போ இதில் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கேன். காரமான தனி மிளகாய்த்தூள் 1 டேபிள்ஸ்பூன், அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன். தக்காளி சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கி விட்டுடலாம். மசாலா, வெங்காயம், தக்காளி எல்லாமே சேர்ந்து நல்லா கலந்து வதங்கிருச்சு. அதுக்கப்புறமா இதில் 1 கைப்பிடி நிறைய கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கூடவே 1 கைப்பிடி நிறைய புதினா இலை, புதினா மல்லி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கிடலாம். காரெல்லாம் உங்கள் சுவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. மசாலா நல்லா வதங்கி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். அதுக்கப்புறமா இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன், அதனால 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி அளந்து வச்சுருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். பாஸ்மதி அரிசிக்கு பதிலாக சாப்பாட்டு அரிசி எடுக்கிறீங்கன்னா 1:2 தண்ணி அளவு எடுத்தோமா சமமாக வரும். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்தாச்சு, ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. அதுக்கப்புறமா இதில் 10 நிமிஷமாக ஊற வச்சுருந்த பாஸ்மதி அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்தாச்சு. அரிசி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். அரிசி சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கப்புறமா குக்கரை மூடிடலாம். குக்கரை மூடி 1 விசில் வர அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம திறந்து பார்த்துடலாம். உங்களோட தக்காளி சாதம் ரொம்ப உதிரி உதிரியாக சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு பாருங்கள். இது ஆறி வர இன்னுமே நல்லா உதிரி உதிரியாக வந்துடும். அவ்வளோதாங்க, ரொம்ப சுவையான உதிரி உதிரியான தக்காளி சாதம் சூப்பராக ரெடியாகிட்டு பிரியாணி சுவையில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த சுவையான தக்காளி சாதத்தை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. என்னோடய வீடியோவை இவ்வளோ நேரம் பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி.